ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു സ്കൈ ബ്ലൂ കുക്കിംഗ്. ഇന്ന് നമ്മൾ ചേനത്തണ്ട് ചേനക്കിഴങ്ങിൽ തണ്ട് വന്ന് പൊരിയൽ താൻ പണ പോകാം. ഇത് എങ്കിൽ അമ്മ ഊർലേർത്ത് വരച്ചുള്ള എടുത്തിട്ട് വന്ന ചേനത്തണ്ട്. അത് അവളേ വന്ന് തോൾ റിമൂവ് പണി ഇപ്പോൾ சின்ன சின்னதாக கட் பண்ணினிருக்கிறாங்க. வாழ்க்கை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தோல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணணும். இப்போ இதை எங்கள் அம்மா தான் கட் பண்ணினா இருக்கிறாங்க. குட்டி குட்டியாக ഇപ്പൊ ഇത് മാതിരി എല്ലാ വാഴത്തണ്ട ഇത് മാതിരി പൊട്ടിയ കട്ട് പണിട്ടാങ്ക. ഇപ്പൊ ഒരു കടായില് അതില് വന്ന് നമ്മൾ കടുകുഴുത്തമ്പരി പൊട്ടിക്കലാം. கடுகுழுத்தம் பருப்பு ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து இறச்சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா அதையும் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதில் கறி லீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வந்து நல்லா கை வச்சு அந்த ஜூஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா அந்த வாழைத்தண்டு வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு ஆட் பண்ணி நல்லா இது பொரியல் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதை ஆட் பண்ணி இதில் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக காராமணி ரெட் கிட்னி பீன்ஸ் வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா வேக வச்சது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், இது கூடவே வந்து ரெட் சில்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி, ஒரு நாலு பல் கார்லிக் ஆட் பண்ணி இது கொஞ்சம் செதைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைப்பையும் வந்து நம்ம இந்த பொரியலில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.